வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பைபிளும் கிறிஸ்தவம். இந்த நாளிலே நம்முடைய கூட இருப்பவர் வேதாகம ஆராய்ச்சியாளர் எம்.எஸ். வசந்தகுமார் பாஸ்டர் அவர்கள். வணக்கம் பாஸ்டர். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே நேர்களே, ஆம் நேர்களே, நீங்கள் பார்த்த மாதிரிக்கு கடந்த அத்தியாயத்திலே நாம் பைபிளும் எப்படி வாசித்து அந்த வார்த்தைகளை எவ்வாறு புரிய வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே நேரம் பாஸ்டர் சொன்ன மாதிரி பழைய ஏற்பாடுகளை நாம் புதிய ஏற்பாட்டின் பரிமாணத்திலே பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். அதை தொடர்ந்து இங்கே செய்வோமானால் அதை எப்படி நீங்கள் சொல்றீங்க பாஸ்டர்? ஏன் நாங்கள் அந்த பழைய ஏற்பாட்டின் நடவடிக்கைகள் சட்டங்களை புதிய ஏற்பாட்டின் பரிமாணத்தில் பார்க்க வேண்டும்? அந்த இந்த நாங்கள் வாழும் இந்த கலாச்சாரமானது பழைய ஏற்பாட்டிலிருந்து வெகு தூரமாக உள்ளது. அது ஒரு ஹீப்ரோ, ஒரு ஜூஸ் சமூகத்துக்கு அளிக்கப்பட்டதும் நாம் ஒரு ஜென்டால்ஸ் ஒரு ஆக இருக்கிறோம். அப்போ எப்படி அதை நாங்கள் எப்படி அதை நாம் பிரயோகி நான் கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன விதமாக பழைய ஏற்பாட்டை எப்பொழுதும் நாம் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் அந்த காலகட்டத்திற்கு உரியவைகளாக இருப்பது மாத்திரமல்ல, நிறைய தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி இருக்கின்றன என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு கால வாழ்க்கை முறை, மக்களினுடைய வழிபாட்டு முறை இயேசுவினுடைய சிலுவை மரணத்தோடு இல்லாமல் போய்விட்டது. இப்போ இன்றைக்கு நாம் முக்கியமாக பார்க்க போகிற காரியம் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நியாயப்பிரமாணம், அதாவது மோசேயின் மூலமாக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். இப்போ பழைய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் மூன்று வித்தியாசமான பகுதிகளை நாம் பார்க்கின்றோம். நிறைய பகுதிகள் சரித்திர சம்பவங்களை கொண்டிருக்கிறது. மூன்றை விட கொஞ்சம் அதிகமான காரியங்கள் என்று நாம் சொல்லலாம். சரித்திர சம்பவங்கள் அங்கு இருக்கிறது, கவிதை நடையில் எழுதப்பட்ட பாடல்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, அதனோடு சேர்த்து இந்த நியாயப்பிரமான கட்டளைகள் இருக்கிறது. எனவே சரித்திரம் இருக்கிறது, கவிதைகள் இருக்கிறது, தீர்க்க தரிசனம், கட்டளைகள். இப்போ இந்த கட்டளைகள் தான் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற கட்டளைகளை எல்லாம் நாம் கை கொள்ள வேண்டுமா? ஆனால் நிறைய கட்டளைகளை நாம் கை கொள்வதில்லை. குறிப்பாக அந்த பலிகள் செலுத்துவதை பற்றிய கட்டளைகள், பண்டிகைகள் ஆசரிப்பதை குறித்த கட்டளைகள், சடங்காச்சார சுத்திகரிப்பை குறித்த கட்டளைகள், இன்னும் பல்வேறு விதமான கட்டளைகளை நாம் கை கொள்வதில்லை. ஒரு சில கட்டளைகளை நாம் கை கொள்கிறோம். எனவே எந்த கட்டளைகளை கை கொள்ளலாம், எந்த கட்டளைகளை கை கொள்ளக்கூடாது என்பதெல்லாம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிக சர்ச்சையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு தான் புதிய ஏற்பாட்டை அடிப்படையாக வைத்து இந்த கட்டளைகளை நாம் பார்க்க வேண்டும், புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும். அந்த விதமாக நாம் பார்க்கும்போது இந்த பழைய ஏற்பாட்டு கட்டளைகளில் மூன்று வித்தியாசமான பகுதிகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது வித்தியாசமான மூன்று கட்டளைகள், 600க்கும் அதிகமான கட்டளைகள் இருக்கிறது. இந்த எல்லா கட்டளைகளையும் மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். அந்த விதமாக பிரித்தால் ஒரு பகுதிக்குள் சடங்காச்சார கட்டளைகள் வரும். ஆங்கிலத்தில் செரமோனியல் லா என்று சொல்வார்கள், சடங்காச்சார கட்டளைகள். அதாவது அந்த காலத்தில் இருந்த வழிபாட்டு முறையோடு, வாழ்க்கை முறையோடு இருந்த பாரம்பரிய, இல்லை என்றால் சடங்காச்சார ரீதியான காரியங்கள், என்னென்னத்தையெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற விதமான கட்டளைகள். அது உதாரணமாக சடங்காச்சாரம், திருமண பந்தங்கள், அதை குறிக்கின்ற அந்த விதமான காரியங்கள் அல்ல. சடங்காச்சாரம் என்று சொல்லும்போது பலிகள் செலுத்துகின்ற முறைகள், பண்டிகைகள் ஆசரிக்கின்ற முறைகள், மற்றது கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட விதமாக அந்த கலாச்சாரத்தில் அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், குறிப்பாக இந்த சுத்திகரிப்பை குறித்து நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இதெல்லாம் சடங்காச்சார கட்டளைகள். மற்றது சிறப்பான நாட்களை ஆசரிக்கின்ற முறை, இவையெல்லாம் அதற்குள் அடங்கும். அப்ப இந்த ஏழாவது ஓய்வு நாள் என்பது எங்கே? அதுவும் கூட அந்த சடங்காச்சார கட்டளைக்குள் தான் வருகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் ஏழாவது நாள் ஓய்வு நாளாக ஆசரித்தார்கள். அதெல்லாம் அந்த சடங்காச்சார கட்டளைக்குள் வருகின்ற காரியம். அப்ப நாம் அதை இந்த காலத்திலே நாம் புதிய ஏற்பாட்டில் இருக்கும் நாம் அதை பின்பற்ற தேவை இருக்கிறதா இல்லையா? எப்படி? கொலோசேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் பவுல் அதை குறித்து சொல்லும் போது
இயேசு கிறிஸ்து இந்த சடங்காச்சார சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய சிலுவை மரணத்தில் ரத்து செய்ததன் நிமித்தமாக ஓய்வு நாட்களை குறித்தாவது, பண்டிகை நாட்களை குறித்தாவது, மாதப்பிறப்பை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று சொல்கின்றார். எனவே கட்டாயம் நாம் ஏழாவது நாள்தான் அந்த ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும் என்றில்லை. இப்போது நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன செய்கின்றோம்? ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்றோம். கிறிஸ்தவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. எனவே ஞாயிற்றுக்கிழமையை அதற்காக நாம் ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். அடிப்படை விஷயம் என்னவென்று சொன்னால், நம் வாரத்தில் ஒரு நாள் ஆறு நாட்கள் வேலை செய்ய வேண்டும், ஏழாவது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்டர், இப்போ யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கிற, ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லோரும் ஓவர் டைம், டபுள் பே அண்டு அப்படியோ நைட் ஷிஃப்ட் அப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்க. அது கொஞ்சம் எவ்வளவுக்கு நாம் அதை பின்பற்றக்கூடியதா இருக்கிறது? ஒரு நாள் கட்டாயம் நாங்கள் எடுத்து வைக்கணுமா? இப்ப ஒரு நாள் என்று சொல்லும் போது அந்த நாளின் முழு நேரத்தையும் நாம் ஆலயத்தில் போய் செலவழிப்பதில்லை தானே? ஆலயத்தில் ஆராதனை, அது மாத்திரமல்ல சரீரத்திற்கும் ஓய்வு தேவை. இப்போ ஒரு மனிதன் தொடர்ச்சியாக எல்லா நாட்களும் வேலை செய்து கொண்டிருந்தால் அது சரீரத்திற்கே பாதிப்பை கொண்டு வரும். நாம் இரவு நித்திரை கொள்கிறோம் உண்மைதான், ஆனாலும் கூட தேவன் சில ஒழுங்கு முறைகளை வைத்திருக்கின்றார். அதனால்தான் அங்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்திலேயே ஆறு நாட்கள் வேலை செய்வாயாக, ஏழாவது நாள் ஓய்ந்திருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ரெஸ்டிங் டே, ஓய்வு இருக்கின்ற நாள், சரீரத்திற்கு ஒரு ஓய்வு தேவை. அது மாத்திரமல்ல, இந்த ஐரோப்பிய சூழலை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எல்லா நேரமும் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். குடும்பத்தில் பிரச்சனை என்றால் கணவனோடு மனைவியோடு செலவழிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை, பிள்ளைகளோடு செலவழிப்பதற்கு நேரம் இல்லை. இப்போ நாம் இலங்கையில் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த ஹாலிடே போவது அந்தளவுக்கு பிரசித்தம் அடைந்த ஒரு காரியம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இங்கு பார்த்தீர்கள் என்றால் அந்த ஹாலிடே ஹாலிடே என்று அந்த ஒரு நிலையில் மக்கள் காணப்படுகின்றார்கள். காரணம் என்னவென்றால், முழு நேரமும் வேலை செய்து வேலை செய்து ஒரு அலுப்பு தட்டுகின்ற ஒரு வாழ்க்கை. எனவே வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் தேவை. கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ஒரு சில நாட்களை கழித்து விட்டு வந்தால் நல்லது என்று நினைத்து இந்த விடுமுறைக்காக போகின்ற பழக்கம் இந்த நாட்டினுடைய ஒரு கலாச்சாரமாகவே மாறிவிட்டது என்று நாம் சொல்லலாம். ஆனாலும் கூட வேதம் எதை அதிகமாக வலியுறுத்துகிறது என்று சொன்னால், நாம் குடும்ப அங்கத்தினர்களோடு நேரம் செலவழிக்க வேண்டும். இப்போ கணவனுக்கு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரம், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், அதனோடு சேர்த்து நாம் சபையாக, சபையும் ஒரு குடும்பமாக இருக்கிறது நிமித்தமாக சபை அங்கத்தினர்களோடு நேரம் செலவழிப்பதும் அவசியமானதாக இருக்கிறது. எனவே ஒரு ஓய்வு நமக்கு தேவை, ஒரு ஃபெலோஷிப் தேவை, அந்த ஐக்கியம் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. மனிதன் அப்படித்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான், மனிதனுடைய தன்மை அப்படியாக இருக்கிறது. எனவே இதையும் இதற்கு அப்பால் நாம் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு நாம் வரும்போது அந்த சடங்காச்சார கட்டளைகள் முதல் பகுதியில் காணப்படுகிறது. ஏனைய கட்டளைகளை நாம் என்ன விதமாக வரையறை செய்கிறோம் என்று சொன்னால், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மோரல் லாஸ், ஒழுக்க கட்டளைகள். அதாவது தனி மனித வாழ்க்கையோடு, தனி மனித ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். உதாரணத்திற்கு கொலை செய்யக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, இச்சிக்கக்கூடாது, இந்த விதமான தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். இதற்கான நிறைய கட்டளைகளும் இருக்கிறது. இன்னும் சில கட்டளைகளை நாம் பார்க்கின்றோம், சமூக கட்டளைகள், சிவில் லாஸ் என்று சொல்வார்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு தனி ராஜ்யமாக இருக்கும்போது என்ன விதமாக அந்த நாட்டை நடத்த வேண்டும், இப்போ அரசாங்கத்திற்கு உள்ள கட்டளைகள், அது மாத்திரமல்ல நீதிமன்றத்தோடு சம்பந்தப்பட்ட கட்டளைகள். இப்போ இந்த விதமான மூன்று விதமான கட்டளைகள் இருக்கிறது. அப்ப இந்த ரோமன் லாஸ் வந்து அதுக்கு பிறகு வந்து, அதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில், ரோம சாம்ராஜ்ய காலத்தில் வந்தது. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் கொடுத்த கட்டளைகளில் சடங்காச்சார கட்டளைகள், இஸ்ரவேலினுடைய மதத்தோடு சம்பந்தப்பட்ட கட்டளைகள், ஒழுக்க கட்டளைகள் மனித வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட கட்டளைகள், சமூக கட்டளைகள் சமுதாயத்தோடு நாட்டு சட்டங்களோடு சம்பந்தப்பட்ட கட்டளைகள். இப்போ நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறோம். இப்போ புதிய ஏற்பாடு இந்த கட்டளைகளை என்ன செய்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அந்த விதமாக நாம் பார்க்கும்போது இந்த சடங்காச்சார கட்டளைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றார், தம்முடைய சிலுவை மரணத்தில் ரத்து செய்திருக்கின்றார். அதே மாதிரி நாங்கள் இப்போ பார்த்த வேண்டா, பால் வந்து வசனம்னு சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவர் இதால் நாங்கள் விடுவிக்கப்பட்டவன். ஆனால் இயேசு ஒரு கூட்டு சொல்லுறார், நான் விடுவிக்க வரே நிறைவேற்றவே வந்திருக்கிறேன். அது ஏன் அந்த ஒரு நீங்கள் சொல்கிற காரியம், இப்போ நியாய பிரமாணம் பழைய ஏற்பாட்டு அந்த சட்டத்திட்டங்களை குறித்து சொல்லும்போது
பவுல் இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை ஒழித்து விட்டார் என்று சொல்கின்றார். எபேசியர் 2 கொலோசியர் 2 நாம் அதை பார்க்கின்றோம். ஆனால் மத்தேயு 5 இயேசு கிறிஸ்து இந்த பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தை குறித்து சொல்லும் போது அதை நான் ஒழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்கின்றார். இப்போ இந்த 2 இடங்களிலும், குறிப்பாக மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணம் என்று சொல்லும் போது என்னத்தை அவர் சொல்கின்றார்? என்ன இப்ப நியாய பிரமாணத்தில் 3 விதமான கட்டளைகள் இருந்தது. அவர் என்ன கட்டளையை குறித்து அங்கு சொல்கின்றார்? சடங்காச்சார கட்டளைகளை குறித்து சொல்கிறாரா, சமூக கட்டளைகளை குறித்து சொல்கிறாரா, ஒழுக்க கட்டளைகளை குறித்து சொல்கிறாரா? இப்போ இதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் அந்த முழு அதிகாரத்தையும் வாசிக்க வேண்டும். இதனால் தான் நான் ஆரம்பத்தில் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், அதிகாரம் அதிகாரமாக நாம் வாசிக்க வேண்டும். அப்போ ஒரு அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது தான் அந்த முழு சாப்டரிலும் அதிகாரத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அங்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லும்போது இயேசு எடுக்கின்ற எல்லா உதாரணங்களும் ஒழுக்க கட்டளைகளிலிருந்து எடுக்கப்பட்ட காரியங்கள். எனவே ஒழுக்க கட்டளைகளை தான் இயேசு என்ன சொல்கின்றார், நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஒவ்வொரு ஒழுக்க கட்டளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து விளக்கங்கள் கொடுக்கின்றார். இப்போ உதாரணத்திற்கு, கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொலை செய்யலாம் என்று சொல்லவில்லை. அதாவது அந்த கட்டளையை ரத்து செய்யவில்லை. இயேசு என்ன செய்கின்றார், அந்த கொலையினுடைய உண்மையான தாற்பரியத்தை, அதாவது கொலை என்றால் என்ன என்பதை அங்கு அவர் விளக்கி சொல்கின்றார். பாஸ்டர் சொன்ன மாதிரி கொலை செய்யாதே என்ற சட்டம் இருக்கிறது, அது எவ்வாறு ஆம் இப்போதும் அது பொருந்தும்? அந்த கொலை செய்யாதேன்னா இது மனிதன் மட்டுமா, அல்லது ஒரு சின்ன புழு பூச்சி அதுகளையும் கொலை செய்யக்கூடாது? இப்போ நாங்கள் ஒரு ஈ வந்து வேறு இது இப்போ ஒரு சமப்பீரியட் லைக் கணக்கு இதெல்லாம் வேறு இன்செக்ட்ஸ், இப்போ அதையும் நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. இல்லை, அவற்றை குறித்து இயேசு அங்கு சொல்லவில்லை, மனித கொலையை குறித்து தான் சொல்கிறார். ஏன்னால் அந்த கட்டளை கொடுக்கப்படும் போது, கொலை செய்யாது இருப்பாயாக என்கின்ற கட்டளை கொடுக்கப்படும் போது மனிதர்களை கொலை செய்வதை குறித்து தான் நாம் பார்க்கின்றோம். இல்லை என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே மிருகப்பலி இருந்தது, மிருகங்கள் கொல்லப்பட்டது. அது மாத்திரமல்ல, மிருகங்கள் உணவுக்காகவும் கொல்லப்பட்டது. எனவே அவற்றை குறித்து அங்கு வேதாகமம் சொல்லவில்லை. நீங்க உணவு என்று சொன்னது எனக்கு ஞாபகம் வருது, பழைய ஏற்பாடுலே கணக்கு உணவுகளை நீ தவிக்க வேணும், மட்டி அது இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. ஆனா இப்ப ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனா எல்லாமே இருக்குது. அப்போ ஒரு தாய்வானுக்கு ஒரு டூர் போனா அங்க நாங்க கட்டாயப்படுத்தப்படுறோம். அப்ப அது எவ்வாறு நாம் அதை எல்லா காரியங்களையும் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். இப்போ புதிய ஏற்பாட்டில் மாற்கு எழுதிய சுவிசேஷம் 7 வாசித்தீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எல்லா உணவையும் சுத்தம் என்று தீர்க்கின்றார். இப்போ அதான் இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அந்த காலகட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நாம் என்னத்தை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த சட்டத்திட்டங்களை என்ன செய்தார்? அதனால்தான் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் நாம் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ நாம் அந்த கொலை விஷயத்திற்கு வருவோம். இப்போ கொலை செய்யாதிருப்பாயாக என்று இயேசு சொல்லும்போது அந்த கொலை என்றால் என்ன என்பதை குறித்து அவர் அங்கு நன்றாக விரிவாக அதனுடைய என்ன சொல்லுவோம் அழுத்தத்தையும் ஆழத்தையும், அந்த கட்டளையின் அழுத்தத்தையும் ஆழத்தையும் சரியான அர்த்தத்தையும் சொல்கிறவராக இருக்கின்றார். இயேசு என்ன சொல்கின்றார், இன்னொருவர் மீது உள்ளத்தில் பகை இருக்கும் என்று சொன்னால் அந்த பகையே கொலைக்கு சமன் என்று சொல்கின்றார். அப்ப என்ன சொல்ல வேண்டாம், சரீர பிரகாரமாக ஒரு மனிதனை கொல்லுவது மாத்திரமல்ல, அதுவும் கொலைதான், ஆனால் அந்த கட்டளையினுடைய உண்மையான தாற்பரியம், அதை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லும் போது அதனுடைய உண்மையான தாற்பரியம் என்னவென்பதை சொல்கின்றார். உள்ளத்துக்குள் பகை இருக்கும் போதே அது கொலைக்கு சமன் என்று சொல்கின்றார். இப்ப விபச்சாரத்தை குறித்து சொல்லும் போதும் இயேசு என்ன சொல்கின்றார், ஒரு ஸ்திரியை ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்கின்றார். எனவே இந்த வெளிப்படையாக இருந்த காரியங்கள் அத்தனையையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு உள்ளாக கொண்டு வருகின்றார். இப்போ ஆங்கிலத்தில் அதை நல்லா அழகாக அவர்கள் சொல்வார்கள், ஹி ஹஸ் இன்டர்னலைஸ்ட், அதாவது மனிதனுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விட்டார். இப்போ நிறைய நேரங்களில் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வெளிப்பிரகாரமாக செய்கின்ற சில மார்க்க ஆசார முறைகளை வைத்து ஒரு மனிதனை பக்திமான் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இயேசு வெளிப்பிரகாரமான காரியங்களை அல்ல, மனிதனுடைய உள்ளத்தினுடைய நிலைமையை பார்க்கின்றார். இப்போ உள்ளத்தில் கோபம், பகை, வெறுப்பு, கசப்பு, பொறாமை, எரிச்சல் போன்ற காரியங்கள் இருக்கும்போது அவையும் கொலைக்கு சமன் என்பதை இயேசு சுட்டி காட்டுகின்றார். எனவே அந்த மத்தேயு 5 இயேசு ஒழுக்க கட்டளைகளை மறுபடியுமாக திருப்பி சொல்கின்றார். திருப்பி சொல்லும்போது அதற்கு புது அர்த்தம் அவர் கொடுக்கின்றார். அதே விதமாக தான்
பவுலினுடைய நிருபங்களிலும் கூட இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற எல்லா விதமான ஒழுக்க கட்டளைகளும் மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது பவுல் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார் என்று சொல்லும்போது ஒழுக்க கட்டளைகளை அல்ல என்றால், பவுலும் அந்த ஒழுக்க கட்டளைகளை தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். களை எடுக்கக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, எல்லாம் சொல்லியிருக்கிறார். எதை இயேசு ரத்து செய்தார்? சடங்காச்சார கட்டளைகளை இயேசு ரத்து செய்தார். இப்போ இதே மாதிரி ஒரு ஜூஸ் அல்லது ஒரு முஸ்லீம் ஒரு ஒரு இன்னொரு இது ரிலிஜன் எடுத்தா அவங்களுக்கு சடங்காச்சார சில இதுகள் இருக்கு, அவ இன்னும் பின்பற்றி வர்றாங்க. அது அவர்களினுடைய மதத்திற்குரியது. இப்போ அதை குறித்து நாம் அதிகமாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனித மதத்திற்கும் அந்தந்த மதத்திற்குரிய சடங்காச்சாரங்கள் இருக்கிறது. இப்பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் என்ற ரீதியில் இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற இப்போ நீங்கள் யூதர்களையும் இஸ்லாமியர்களையும் அங்கு தொடர்பு படுத்தியதற்கு காரணம் அவர்களும் இந்த பழைய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கின்றார்கள். அது அவர்களினுடைய மார்க்கத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்களாக இருக்கிறது. ஆனால் நமக்கு வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து விளக்கங்களை கொடுக்கும் போது என்ன விதமாக கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த சடங்கு இதில் வரும்போது ஒரு 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 டெட் இது நாங்கள் எங்களை கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் புதைக்கிறோம் எரிக்கிறதில்ல. ஏன் அது அது யூ அந்த பழைய ஏற்பாட்டில் பெரிய ஒரு சடங்காகவே செய்ய வரப்பட்டது ஒரு மரணம். எல்லா எல்லா கலாச்சாரங்களிலும் பிறப்பு, திருமணம், மரணம் இவைகள் ஒரு சமூக ரீதியான வைபவமாக அவர்கள் அதை வைக்கும் போது, இப்போ மரணத்தை வைபவம் என்று சொல்வது அந்த அளவுக்கு பொருத்தமானதாக இருக்காது. அதற்கேற்ற விதமான சில மார்க்க ரீதியான சடங்காச்சாரங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது கிறிஸ்தவர்கள் ஏன் பிரேதத்தை எரிப்பதில்லை என்று, இது உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் பிழையான விதத்தில் வேத சத்தியத்தை புரிந்து கொண்டதன் நிமித்தமாக கிறிஸ்தவர்களுக்குள் வந்த ஒரு காரியம். இப்போ பிரேதத்தை புதைப்பதும் ஒன்றுதான், எரிப்பதும் ஒன்றுதான். இப்போ புதைக்கும் போது என்ன நடக்கின்றது? சரீரம் அப்படியே அழுகி இல்லாமல் போய்விடுகிறது. எரிக்கும் போது உடனடியாக சரீரம் சாம்பலாக போய்விடுகின்றது. இப்போ கிறிஸ்தவ நம்பிக்கை என்னவென்று சொன்னால் சரீரம் உயிர்த்தெழும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது இந்த சரீரம் இதன் நிமித்தமாக ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், சரீரத்தை எரித்து விட்டால் உயிர் தழுவதற்கு சரீரம் இருக்காது என்பதற்காக அதை அவர்கள் அப்படியே இப்போதாவது கிறிஸ்தவர்கள் புதைக்கின்றார்கள். பழைய காலத்தில் நீங்கள் இப்போது கூட ரோம் இல்லை என்றால் இத்தாலியில் இருக்கின்ற சில பட்டணங்களுக்கு போனீர்கள் என்று சொன்னால் நிலத்துக்கு அடியில் இருக்கின்ற குகைகளில் அந்த காலத்தில் கல்லறைகளாக உபயோகித்தார்கள், பிரேதங்களை வைப்பார்கள். அந்த காலத்தில் 3-ஆம் நூற்றாண்டில் 2-ஆம் நூற்றாண்டில் வைக்கப்பட்ட பிரேதங்கள் கூட இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. நான் கூட அந்த விதமான ஒரு நிலத்துக்கு அடியில் இருந்த ஒரு கல்லறையை நான் பார்த்திருக்கிறேன். அங்கு அந்த சரீரத்தை அப்படியே வைத்திருக்கின்றார்கள். அதற்கு அது எகிப்தில் மம்மிகள் வித்தியாசமானது. ஆனால் இங்கு இருக்கின்ற அந்த சரீரத்துக்குள் இருக்கின்ற பிரேதத்தில் இருக்கின்ற எல்லா விதமான ஈரத்தன்மைகளையும் ஒரு குறிப்பிட்ட விதமாக அவர்கள் வெளியே எடுத்துவிட்டு அந்த தோற்றம் கூட அப்படியே தென்படுகின்ற விதமாக அப்படியே அந்த சரீரம் அங்கு இருக்கிறது, அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஏன் அப்படி வைத்தார்கள் என்று சொன்னால் இந்த சரீரம் உயிர்த்தெழும் அந்த நம்பிக்கையில். ஆனால் வேதத்தை நாம் பார்க்கும் போது தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் ஒன்றும் இல்லாததிலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடியவர். இந்த உலகத்தை படைக்கும் போது கூட ஆதியாகமம் 1-ஆம் அதிகாரத்தில் இறையியல் ரீதியாக சொல்வார்கள், எக்ஸ் நிஹிலோ, அதாவது ஒன்றும் இல்லாததிலிருந்து தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். ஏற்கனவே இருந்த சடப்பொருளை கொன்றல்ல, ஒன்றும் இல்லாததிலிருந்து எதுவுமே இருக்கவில்லை, தேவன் இந்த அண்ட சராசரங்கள் அத்தனையும் படைத்தார். எனவே தேவன் அந்த அளவுக்கு வல்லமை உடையவராக இருக்கின்றதனால் சரீரத்தை புதைத்தாலும் கூட அது அழுகி இல்லாமல் தான் போய்விடும். எரிக்கும் போது சாம்பலாகி விடுகின்றது. எப்படி போனாலும் அந்த இல்லாத சரீரத்தையும் தேவன் மறுபடியுமாக கொண்டு வருவார். எனவே அதை புதைப்பது சரியா எரிப்பது சரியா என்று தர்க்கம் பண்ணுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எனவே இந்த சடங்காச்சார கட்டளைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்து செய்ததனால் நாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற வழிபாட்டு முறைகளோடு பண்டிகைகளோடு சம்பந்தப்பட்ட எந்தவிதமான சடங்காச்சாரத்தையும் நாம் செய்வதில்லை. அதே மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாஸ்டர், நாங்கள் இப்போ நாங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் கிரேஸ் பீரியட் கிருபையின் காலத்தில் நாங்கள் இருக்கிறபடியா, அப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்த மக்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள்,
அவர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டனர், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்போ பழைய ஏற்பாட்டு கால வழிபாட்டு முறை அதுவும் விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது தான். என்றால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாட்டு பக்தர்களை குறித்து அங்கு சொல்லப்படும் போது அவர்களும் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். அதாவது தேவன் கொடுத்த வெளிப்படுத்தலை அவர்கள் விசுவாசித்தார்கள். இப்போது நாம் இயேசுவை விசுவாசிக்கின்றோம். இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பலிகள் செலுத்துவதன் மூலமாக பாவ மன்னிப்பு இருக்கின்றது என்கின்ற அந்த விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. எனவே அந்த விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், இல்லைனால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவன் கிருபையாகத்தான் இருந்தார். கிருபையாக இருந்ததன் நிமித்தமாகத்தான் தேவன் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அந்த நியாய பிரமாணத்தை கூட கொடுத்தார். கலாத்தியர் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது அதை நாம் புரிந்து கொள்வோம். அதாவது இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அந்த மக்களை இயேசுவண்டை வழி நடத்துகின்ற விதத்தில் அந்த நியாய பிரமாணம் அந்த மக்களுக்கு பாவத்தை சுட்டிக்காட்டி அவர்களை இயேசுவின் பக்கமாக வழி நடத்தி கொண்டு வந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் தேவன் மனிதர்களை ரட்சிக்கின்ற விதத்தில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. வித்தியாசம் என்னவென்று சொன்னால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். அதுதான் அந்த சடங்காச்சார கட்டளைகள் வித்தியாசமானது. அது அந்த கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். இப்பொழுது நாம் வாழ்கிற கலாச்சாரத்தில் இப்போ நம்முடைய கிறிஸ்தவத்தை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவம் 90% விதத்தில், இல்லை என்றால் 100% கூட ஆங்கில கலாச்சாரத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது. என்றால் ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில், அதற்கு முன்பு போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர்கள் நம்முடைய நாட்டிற்கு வந்து கிறிஸ்தவத்தை பரப்பும் போது அவர்கள் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை முழுமையாக நீக்கிவிட்டு தங்களுடைய கலாச்சாரத்தை பலவந்தமாக புகுத்தினார்கள். அப்படி புகுத்தும் போது கிறிஸ்தவமும் பலவந்தமாக புகுத்தப்பட்டது. அப்படி பூத்தப்பட்டதன் நிமித்தமாகத்தான் ஐரோப்பியர்கள் நம்முடைய நாட்டை விட்டு வந்ததற்கு பிறகு நம்முடைய நாட்டு மக்கள் கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு பழையபடி தங்களுடைய பழைய மதங்களுக்கு போய்விட்டார். ஆனால் இந்த கூட்டம் எவ்வளவு, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தாமஸ் அவர் இந்தியாவுக்கு முதலே போயிட்டார். அவர் ஆரம்ப காலத்தில் போயிருந்தார். அவர் மூலமாக வந்த கிறிஸ்தவம் வித்தியாசமானது. அது இன்றைய வரைக்கும் இந்தியாவில் இருக்கின்றது. ஆனால் அதற்கு பிறகு இந்த பகுதிகளிலிருந்து கிறிஸ்தவத்தை அந்த பகுதிகளுக்கு யார் எடுத்து கொண்டு போனார்கள்? 16 வரைக்கும் கிறிஸ்தவம் அந்த பகுதிகளில் இல்லாமல் தான் இருந்தது. இந்த தோமாவின் மூலமாக இந்தியாவிற்கு போன கிறிஸ்தவத்தை தவிர, இப்போ சிரியா போன்ற நாடுகளிலிருந்து, அந்த காலத்தில் சிரியா என்ற நாடல்ல சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், இவர்களினுடைய சில இறை பணிகள் அங்கு கிழைத்திய நாடுகளில் கிறிஸ்தவத்தை கொண்டு போயிருந்தது. இந்த ரஷ்யா போன்ற பகுதிகளில் எல்லாம் அந்த விதமான கிறிஸ்தவத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இப்போ நான் குறிப்பாக நான் நம்முடைய நாட்டை குறித்து நான் சொல்கிறேன், இலங்கையை குறித்து நான் சொல்கிறேன், இந்தியாவை குறித்து சொல்கிறேன். இங்கு ஐரோப்பியர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை பலவந்தமாக புகுத்தியதன் நிமித்தமாக கிறிஸ்தவம் ஐரோப்பியர்களினுடைய ஒரு மதம், இல்லையெனால் ஆங்கிலேயர்களினுடைய ஒரு மதம் என்கின்ற நிலைமைக்கு வந்து நாமும் கிறிஸ்தவத்தையும் அந்த ஆங்கில சிந்தனையில் ஆங்கில கலாச்சாரத்திற்குள்ளாக வைத்திருக்கிறதன் நிமித்தமாக தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கின்ற எத்தனையோ காரியங்களை நாம் விட்டுவிட்டோம். இப்போ தமிழ் கலாச்சாரத்தில் நாம் தமிழ் கலாச்சாரத்தை கை கொண்டு தமிழ் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது இன்னும் ஒரு நாளில் நாம் விரிவாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். அடிப்படையில் இயேசு கிறிஸ்து கலாச்சாரத்தை மாற்ற வரவில்லை. இப்போ சீனர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய கலாச்சாரம் சீன கலாச்சாரம். ஜப்பானியர்கள் ஜப்பானிய கலாச்சாரம், ஆங்கிலேயர்கள் ஆங்கில கலாச்சாரம். இப்போ இயேசு பிறந்து வளர்ந்த இடம் மத்திய கிழக்கு நாடு, அது வித்தியாசமான ஒரு கலாச்சாரம். இப்போ நாம் தமிழர்கள் நம்முடைய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரமாக இருக்க வேண்டும். கலாச்சாரத்தை இயேசு கிறிஸ்து மாற்ற வரவில்லை. இப்போ கலாச்சாரத்தில் சில நேரங்களில் சில தீமையான பாவமான காரியங்கள் இருந்தால் அந்த விதமான காரியங்களை நாம், ஒழுக்கக்கேடான காரியங்கள் இருந்தது என்று சொன்னால் அவற்றை நாம் கைவிட்டு விட வேண்டும். மறுபுறத்தில் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது இயேசுவினுடைய போதனைகளை நம்முடைய கலாச்சாரத்திற்குள்ளாக பின்பற்றுகிறவர்களாக, அதை வெளியே கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆம் பாஸ்டர், நல்லொரு பகுதியாக இருந்தது, நல்லொரு விளக்க உரையாக இருந்தது. பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணங்கள், புதிய ஏற்பாட்டின் பரிமாணத்தில் இந்த கலாச்சாரத்துக்கு, இந்த நாம் வாழும் இந்த வாழ்க்கைக்கு எவ்வாறு அவை
இணைகின்றன என்றதை நாம் பார்த்தோம். ஆகவே ஆம் நேயர்களே, இந்த பாகமானது உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு அறிவுபூர்வமான பாகமாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் உங்களை நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி லக்ஷி ஜான். வணக்கம் நேயர்களே.